நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது உங்கள் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் செம்மறியாடு, வெள்ளாடு மற்றும் அது தொடர்பான பொருட்களுடைய விற்பனை பதிவுகளை தான் போட்டுட்டு வர. நண்பர்களே, உங்களுடைய விற்பனை பதிவும் நம்ம சேனலில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து நீல வாக்கில் பிடிக்காமல் லேண்ட்ஸ்கேப்பில் பிடிச்சி நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ, அது செம்மறியாடோ வெள்ளாடோ சின்னதோ பெருசோ மேலோ ஃபீமேலோ அல்லது அது சம்பந்தமான வேறு ஏதாவது பொருளோ நீங்கள் எதை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக 2 நிமிஷத்துக்கு குறைவில்லாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ண வீடியோவை மேலே ஸ்க்ரீனில் ரைட் கார்னரில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அதோடு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. நான் உங்கள் வீடியோவை பதிவேற்றம் பண்ணிடுறேன். இந்த வீடியோ விஷயத்துக்கு வரும் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, பண்ணை வேலைகளுக்கு பயன்படுற பவர் டில்லர், பவர் வீடர் பற்றி தான் பேச போகிறோம் நண்பர்களே. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறையில் பவர் டில்லருக்கு மானியம் கொடுத்துட்டுருக்குறாங்க நண்பர்களே. அந்த பவர் டில்லர் வாங்குறதுக்கு வேளாண்மை பொறியியல் துறையில் மானியம் ரெடியாக இருக்குது. எத்தனை பவர் டில்லர் வேணாலும் வாங்கிக்கலாம். இது எந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா கலைஞர் கிராம மேம்பாட்டு திட்டத்தில் இது கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் இது விவசாயிகளுக்கு போய் இந்த தகவல் சேர்றதில்லை. நிறைய விவசாயிகள் இதனால் பயனடைறதில்லை. அதனால தான் நம்ம இந்த வீடியோவை பண்ணிட்டுருக்குறோம் நண்பர்களே. முன்னாடி எல்லாம் மானியம் முழு தொகையும் நம்ம வந்து கட்டி பவர் டில்லரை வாங்கின பிறகு அது வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நண்பர்களே. முழு தொகையும் நம்ம டிடி எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது விவசாயியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஆனால் இப்போ விவசாய மானியம் போக மீதமுள்ள அமௌண்ட்டு டிடி எடுத்து கொடுத்தா போதும். அதாவது அந்த மானியம் அந்த கம்பெனிக்கு போய் சேர்ந்துடும். இவங்க மானியம் கழிச்சே எடுத்துக்கலாம். சரி, முன்பணம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு கூட உங்களால் கட்ட முடியாதுன்னு சொன்னால் அதையும் வந்து லோன் எடுத்து நம்ம வந்து கட்டிக்கிறதுக்கான வசதியை கூட சில கம்பெனிகள் பண்ணிட்டுருக்குறாங்க. அது யார் என்னன்றதை நான் தகவலை நான் பின்னாடி சொல்கிறேன். அவங்க அட்ரஸ் எல்லாம் கூட நான் பின்னாடி கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பவர் டில்லர், இன்னொன்று பவர் வீடர். இந்த பவர் வீடரை பொறுத்த வரைக்கும் 8 HP கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. கிர்லோஸ்கர் கம்பெனி. கிர்லோஸ்கர் கம்பெனி உங்களுக்கு தெரியும், பெஸ்ட்டான கம்பெனின்றது, சரிங்களா? இதனுடைய விலை பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கிர்லோஸ்கர் 8 HP பவர் வீடரோட விலை பார்த்திங்கன்னா 1,08,825 ரூபா வருது நண்பர்களே. இது வந்து அரசு பொது மானியம் பார்த்திங்கன்னா அதாவது பொது கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 43,530 ரூபா வருது. மானியம் போக விவசாயி டிடி எடுக்க வேண்டிய தொகை வந்து 65,295 ரூபா. இதுவே அவர் சிறு குறு விவசாயியாக இருந்தாங்கன்னா அரசு மானியம் வந்து 54,412 ரூபா. மானியம் போக விவசாயி டீடு எடுக்க வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 54,413 ரூபா. இதுவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்க சிறு விவசாயியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அரசு மானியம் வந்து 76,177 ரூபா. மானியம் போக விவசாயி டிடி எடுக்க வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் 32,648 ரூபா. இந்த டீட்டெயிலெலாம் நான் பின்னாடி ஃபோட்டோவாக நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து இமேஜில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிர்லோஸ்கர் பவர் டில்லர் பார்த்திங்கன்னா 15 HP கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 2,33,000 ரூபா. அரசு பொது மானியம், அதாவது பொது கேட்டகரிக்கு மானியம் பார்த்திங்கன்னா 70,000 ரூபா. அது போக விவசாயி டிடி எடுக்க வேண்டிய தொகை வந்து ரூபாய் 1,68,000. அதே மாதிரி சிறு குறு விவசாயி அரசு மானியம் வந்து 85,000 ரூபா. மானியம் போக டிடி எடுக்க வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 1,48,000 ரூபா. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்க சிறு விவசாயியாக இருந்தால் அரசு மானியம் 1,19,000 ரூபா. மானியம் போக விவசாயி டிடி எடுக்க வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 1,14,000 ரூபா. இந்த பவர் வீடரில் பார்த்தீங்கன்னா 5 HP கேட்டகரியில் பெட்ரோல் இன்ஜினில் கிர்லோஸ்கர்லேயே இன்னொரு மிஷின் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதனுடைய மொத்த விலை வந்து 72,760 ரூபா. அரசு பொது கேட்டகரிக்கு கொடுத்துருக்கிற மானியம் பார்த்திங்கன்னா 28,000 ரூபா. மானியம் போக விவசாயி டிடி எடுக்க வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 44,750 மட்டும். அதே மாதிரி சிறு குறு விவசாயிக்கு அரசு மானியம் பார்த்திங்கன்னா 35,000 ரூபா. மானியம் போக விவசாயி டிடி எடுக்க வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 37,760 ரூபா. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரில் சிறு விவசாயியாக இருந்தாங்கன்னா அரசு மானியம் 49,000 ரூபா. அந்த மானியம் போக விவசாயி டிடி எடுக்க வேண்டிய மொத்த தொகையை 23,760 ரூபா.
நண்பர்களே, இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா விஜய் அக்ரோ சர்வீசஸ்ன்றது திருவள்ளூரில் இருக்கிற நண்பர்களே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.